வெளியாடுறேன் என்ன சித்து, வெளியில் நீ மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கா? சரி வா, கிஃப்ட் கொடுக்கலாம். ஆ, பேக் பண்ணிட்டீங்களா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கிஃப்டாகவே கொடுத்துருவோம். நான் வாங்கியிருக்க கிஃப்ட் கண்டிப்பாக தேவியக்காக பிடிக்கும் நினைக்கிறேன். சரி, போய் கொடுத்துட்டு வருவோம். அட, எவ்வளோ பலூன் இருக்கு, இந்த உடச்சி உடச்சி விளையாட ஜாலியாக இருக்குமே. நம்ம மட்டும் தனியாக உடச்சுனா எல்லாரும் கேட்பாங்க, யாராவது வந்தால் சேர்ந்து உடைக்கலாம். புசு புசு புசு, நல்லா பெருசு பெருசாக இருக்குது, ஜம்பிங் பால் மாதிரி. நீ ஜம்பிங் பால் முன்ன பின்ன பார்த்துருக்கியா இல்லையா? சரி, எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? வா, கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, என்கிட்ட குடுக்கறதுக்கு கிஃப்ட் இல்ல, எல்லாரும் கிஃப்ட் குடுப்பாங்க, அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அட, யாரா இவ? இப்போ உன்கிட்ட யாரு கிஃப்ட் கேட்டா? எனக்கும் மீனாக்கு என்ன பர்த்டேவா? இல்ல இல்ல, நீ வந்தா மட்டும் போதும். சரியா, இருந்தாலும் பிங்கி அம்மா பிரீத்தி அம்மாலாம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா வர்க் இருக்கறதுனால வரவும் இல்ல. நீ இப்படிதான் பேசினா பேசிட்டே இருப்ப. என்னத்தையாவது வா, பலூன் உடைச்சி விளையாடுவோம், அதுக்கப்புறம் உள்ள போவோம். நீ நல்ல டம்மு டம்மு சவுண்ட் கேக்குது. தீபாவளி வெடி நம்ம வீட்ல இப்பவே போற மாதிரி இருக்கே, பட்டாசு எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும்லடா கண்ணா. ஆமால. அட, எல்லாரும் வெளியில தான் இருக்காங்களா? சரி, கொஞ்ச நேரம் நம்ம இங்க ரெஸ்ட் எடுப்போம். இந்த பாவாடை வர நல்ல வெயிட்டா இருக்குதே. தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு செடி. என்னமா அதோட சோம்பு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீ டயர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்டி. என்ன தேவிகா, உங்க பசங்க ஒரே கொண்டாட்டம் தான் போலயே. சரி, இந்தாங்க சீக்கிரம் கிஃப்ட் வாங்கிக்கோங்க. பிங்கி அம்மா, நீங்க வந்தா மட்டும் போதாதா? கிஃப்ட் எல்லாம் எதுக்கு? ஆன்ட்டி, எங்க அம்மா வேற ஏதாவது சொல்வாங்க, நீங்க கொடுங்க, நான் வாங்கி வச்சிக்கிறேன். நல்ல பெருசா இருக்கும் போயே. ஆஹா, டப்பா தான் பார்க்க பெருசா இருக்குது, உள்ள உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே, ஓபன் பண்ணி பாருங்க. அக்கா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க, அப்புறமா போலாம். அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன். பிங்கி அம்மா, ஷாப்பிங் போணும் சொன்னீங்க, உட்கார்ந்துட்டீங்க, அதுவும் நல்லதுதான். எல்லா கிஃப்ட்டையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு போகலாம். சரியா, யார் யார் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும்ல. அக்கா, நான் வர்றதுக்கு முன்னாடியே கிஃப்ட் கொடுத்துட்டியா? என்னங்க நீ? தேவிகா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன டிண்டு, அப்பா இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா? டிண்டு, கிஃப்ட் என்ன தெரிஞ்சிருக்கு, அவ்வளவு ஆர்வமா? ஆமா, பின்ன இருக்காதா? உன்னை போய் அண்ணன் கூட பஜாருக்கு அனுப்பின பாரு. என்கிட்ட என்ன கிஃப்ட்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஒழுங்கா இப்பவே எனக்கு எடுத்து காட்டுங்க. வெளியில இருக்க பலூன் டப்பு டப்புனு தீபாவளி பட்டாசு போற மாதிரி வெடிச்சு தள்ளிட்டேன் தெரியுமா? சவுண்ட் கண்ணீர் கண்ணீர்னு இருந்தது. பட்டாசு போடுவோமா? எனக்கு தெரியாம என்ன கிஃப்ட் வாங்க, அப்புறம் எப்படி? விட்டா எல்லா கிஃப்டையும் கேட்பா. சரி, சீக்கிரம் ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிங்கி அம்மா கொடுத்தது ஓபன் பண்ணுவோம், என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? என்னது இது, வாஷிங் மிஷினா? அண்ணா, வாஷிங் மிஷின் பாக்ஸ்டா? உள்ள திறந்து பாரு என்ன கிஃப்ட்னு. ஆஹா, இதுவும் பெருசா? அம்மா, அம்மா, நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டே இருக்கீங்களே டேபிள் ஃபேன்னு சொல்லிட்டு. அப்பா இதோட சின்னதா வாங்கி கொடுத்தாங்க, இது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. இருங்க, நான் ஆன் பண்ணி பார்க்கறேன். ஏ மீனா, என்ன குரங்கு மாதிரி மேல உட்கார்ந்துட்டு இருக்க? கீழே இறங்கு ஃபர்ஸ்ட். அரே டிண்டு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, ஃபேன் நல்லா அட்ஜஸ்ட் பண்ண முடியும் போலவே. சூப்பரா இருக்குல்ல, மேலே ஏத்திக்கலாம் கீழே இறக்கிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, ஆன் ஆஃப் பண்ண பட்டன். பிங்கி அம்மா, கிஃப்ட் சூப்பரா இருக்குது, எங்க அண்ணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு யோசிச்சிட்டு இருந்தேன், சரி யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வாங்கிட்டேன். ஆண்டி, எங்க அம்மாக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எனக்கு நல்லா யூஸ் ஆகும். என்னோட ஸ்டடி ரூம்ல போய் வச்சுக்குவேன், அப்படியே காத்து வாங்கிக்கிட்டே படிப்பேன். போய் போய், நான் காத்து வாங்கிட்டு எல்லாம் ஆன் கொட்டை விட்டு தூங்கிடுவோம் தெரியுமா? ஃபேன் எல்லாம் வெக்கையில உட்காந்து படி நீ. ஏ குரங்கு, மேல உட்காந்துட்டு வாய் பேசிட்டு இருக்காத. சரி ஓகே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க எல்லாரும். அப்படி என்னதான் அண்ணன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அண்ணி இந்தாங்க ஓபன் பண்ணி பாருங்க.
வாவ் அக்கா அங்க பாருங்களேன், என்னது இது ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஜுவல் தான் வாங்கி கொடுத்துருக்காரா என்ன? அண்ணி அண்ணி அண்ணா ஏதோ ஜுவல்லரி தான் வாங்கியிருக்காங்க. சரி ஓகே, அப்போ லாஸ்ட்ல நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஜுவல் வாங்க உங்களுக்கு ஏதுங்க காசு, நல்லா காஸ்ட்லியா இருக்கும் போலயே, பாக்ஸே பெருசா இருக்குது. அதெல்லாம் நீ ஒன்னும் யோசிக்காத தேவி. நினைக்கிறேன் உங்க வீட்டுல மூணு பேருக்கு நல்ல லாங் ஹேர், அவசரத்துக்கு எங்கயாவது போனா கூட தலை காயாது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்ப லாஸ்டா டிண்ட் கொடுத்த கிஃப்ட் என்ன இருக்கு பாப்போமா? நல்ல பெருசா தான் இருக்குது. அடடா, ஒரு பெட்டிய போய் வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன பெட்டி இது? ஆனா இது ஏதோ கிச்சன்ல வைக்கிற திங்ஸ். டேய் கண்ணா, இது காபி மெஷின் உனக்கு தெரியாதா என்ன? இங்க பாரு. ஐ, நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த மெஷினே. அம்மாக்கு யூஸ் பண்ற திங்ஸா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் இல்ல ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல டிண்டு. கார் தானே, நீ படிச்சு வேலை பார்த்துட்டு வாங்க சரியா? ஆவுன இப்படி சொல்லிருவீங்களே. சரி சரி, நம்ம மேல ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ஓரமா வச்சிருவோம். ஆமா, இது என்ன பொட்டி? ஏய் டிண்டு, எதுக்கு இதெல்லாம் வாங்கியிருக்க? எவ்வளவு காசு செலவாயிருக்கும்? நான் மினி ஃப்ரிட்ஜ் கேட்டுட்டே இருந்தேன், அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்ன, ஓபன் பண்றதுக்குள்ளே திறந்துருச்சு. அண்ணி பரவாயில்ல, நீ நம்ம வீட்டுக்கு தானே, இங்க பாருங்க ஓபன் பண்றது. அது வந்து நீங்க கீழே ஓபன் பண்ணும்போது பிரஸ் பண்ணிட்டீங்க, அதனால ஓபன் ஆயிருச்சு. உள்ள கூட லைட் போடுற மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ, மில்க் ஸ்டிக்கர், காபி ஸ்டிக்கர், லாலிபப் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிருக்காங்க. அந்த லாலிபப் ஸ்டிக்கரை பார்த்து நிஜமா இருக்கு நினைச்சு எடுத்து சாப்பிட்டறா லமீனா. சரி ஓகே, இப்போ கையில இருக்கு ஓபன் பண்ணி பாப்போமா? நான் நம்ம டிசைன் செலக்ட் பண்ணேன். அப்பா கூட நான் அத போய் நினை அனிக்கி. அட மீனா, நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாற. டர டர, இங்க பாத்தீங்களா, டைமண்ட் நெக்லஸ். ஏ மீனா, என்ன சொல்ற, டைமண்டா? என்னால நம்பவே முடியல. வாவ், சூப்பரா இருக்கே இந்த டிசைன். அண்ணே, கோல்ட்ல ஏதோ வாங்கிருப்பேன்னு நினைச்சேன், அதுக்காக இப்படி டைமண்டே வாங்கி அண்ணி கையில கொடுத்துட்டியா? அசத்திட்ட போ நீயே. இந்த டிசைன் என் கழுத்துக்கும் நல்லா இருக்கும். அண்ணி, உங்க பொண்ணு எப்படி விட்டு போறான்னு பாருங்க. எனக்கும் போட குடுப்பீங்கல்ல, என் கழுத்துக்கும் நல்லாதான் இருக்கும். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க. இந்த கிஃப்ட் யாரு கொடுத்தது? மீனா கண்ணா தானே? ஆமா ஆமா, ஒரு ரெண்டு அதிசய பிள்ளைங்க தான் கொடுத்தது. ஓபன் பண்ணி பாரு. அம்மா, நாங்க உங்களுக்காக என்ன தெரியுமா வாங்கிருக்கோம், இங்க பாத்தீங்களா, ஹேண்ட்பேக். நல்லா இருக்குதா? ரொம்ப சூப்பரா இருக்குது மீனா. ஷபா, ஒரு வழியா அன்னியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. எங்க மேரேஜ் வச்சுட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். அவங்களுக்கும் பர்த்டே கொண்டாடி ஆயிடுச்சு. மேரேஜ் பிளவுஸ் எல்லாமே வாங்க போனோம். இந்த அஞ்சலி வந்தா வாங்க போலாம், அவ ஊருக்கு போயிருக்காளே. டிண்டு, அஞ்சலி கண்ணுக்கு ஈவினிங் வந்துருவாங்கல்ல, போகும்போது என்னையும் கூப்பிட்டு போ டிண்டு. தனியா எங்கேயும் போகாத, பல பாட்டி திட்டுவாங்க. ஆமா, நீ பெரிய பயில் வாடு, உன்னை கூட்டு போனா பயம் இல்லாம இருக்கணுமாக்கோ. உன்னை கூட்டு போனா எனக்கு செலவு வச்சிருவேன். அதனாலதான் அப்புறம் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் நீயே வாங்கிட்டு வந்துரு. ஓகே, அஞ்சலி வந்ததுக்கு அப்புறம் நானும் அவளும் போய் வாங்குறோம்.